ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரீம் பேபிள் மீடியா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆவடி ஹெச்எஃப்ல வந்து ஒரு சின்ன எக்ஸிபிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15th முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பவுமே நடக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 டேங்கர் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. டேங்க் 72, அது வந்து T19 சொல்கிறாங்க இந்த டேங்க்கு. இது ரெண்டு தான் நம்ம ஊரில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை தான் பார்க்க வந்திருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த டேங்க் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டேங்க் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த டேங்க் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது 3 வண்டி தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிற்க வச்சுருக்காங்க. ட்ரீம் பேப்லர் மீடியா எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சும்மா ஒரு HF அண்டரில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் போட்டிருக்காங்க. டேங்கை பற்றி நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி 3 டேங்க் விட்டுருங்க. இப்போ அந்த சைடு காட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து BLT விட்டுருக்காங்க, அதுக்கு பேர் பிரிட்ஜ் லேயிங் டேங்கு BLT. இது சென்டரில் நிற்கிறது வந்து இது வந்து T72 டேங்கு. அப்படி எனக்கு ரைட்டில் நிற்கிற டேங்க் வந்து பீஷ்மா T90 டேங்கு. இப்போ இது வந்து ஆக்சுவல் வந்து நம்ம வந்து வாரக்கு போகும்போது வந்து டேங்கு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரண்ட்டில் வந்து அது ஒரு 6 ஆப்டிக்கில் தான் வந்துச்சுன்னா அதை கிராஸ் பண்ணுறதுக்காக வேண்டி, அதை கிராஸ் பண்ணி டேங்க் வந்து கிராஸ் பண்ணி வெளியே போகணும், அதுக்காக வேண்டி அந்த BLT பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டுருக்கும்போது நம்ம முன்னாடி வந்து ரிவர் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து கிராஸ் பண்ணுறதுக்க வேண்டி நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி எங்கள் முன்னாடி வந்து ரிவர் இருக்குது, அதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த டேங்க் அனுப்பி வைப்பாங்க BLT-யை. அது வந்து எவ்வளோ விடுத்துருக்கோ, சிங்கிள், இது சிங்கிள் லேயர் தான். இது டபுள் தேவைப்படு, ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னாங்க டபுள் போடுவாங்க. இது சிங்கிளே மேக்ஸிமம் நம்ம இந்தியன் ரிவர் மேக்ஸிமம் எல்லாமே சிங்கிள் BLT போட்டாலே கிராஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படி நின்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து டேங்கை வந்து லேயர் பண்ணுவாங்க. லேயர் பண்ணுவோன்னா இந்த எல்லா டேங்குமே அதுக்கு வழியாக யாரையும் வெளியே போயிடும். அப்புறமா அது க்ளோஸ் ஆகிடும், க்ளோஸ் ஆகி அது பேக் போயிடும். பின்னாடி எங்கேருந்து வந்துச்சோ அங்கே கொண்டு போயிடுவாங்க. வணக்கம், இது வந்து நம்ம ஆசாத் கே அம்ரித் மஹோத்சவ்னு சொல்லிட்டு நம்ம HUF ஃபேக்ட்ரியோட டிஸ்பிளே ப்ரொடக்ஷனை வந்து வெளியே டிஸ்பிளே டெமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இப்போ இங்கே நம்ம உட்காந்துருக்கிறது வந்து இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீஷ்மா டேங்க், இந்தியன் நேம் பீஷ்மா டேங்க்கு, ரஷ்யனோட நேம் வந்து T90. இதை வந்து மொத்தம் வந்து 3 பேர், இதில் குரு 3 பேர் உட்காரலாம். இது வந்து நம்மக்கிட்ட இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணுற அட்வான்ஸ் மாடல் டேங்க். இது நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னர் அது கமாண்டரு, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது டிரைவர். இப்போ வந்து கன்னரில் பார்த்தீங்கன்னா கன்னர் வந்து ஃபயர் பண்ணுவாங்க, கமாண்டர் வந்து கமாண்ட் பண்ணுவாங்க, டிரைவர் வந்து நம்ம வண்டியை மூவ் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம T90 டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த டேங்க்கில் வந்து 22 ரவுண்டு வந்து கீழே ரோட்டரி கன்வேயர் இருக்குது. அந்த ரோட்டரி கன்வேயரில் வந்து 22 ரவுண்டு அம்யூனிஷன் லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வந்து 20 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வச்சுக்கலாம். மொத்தம் வந்து 42 ரவுண்டு வந்து இதில் கெப்பாசிட்டி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கமாண்டருக்கு வந்து TK-N4S சைட் இருக்குது, கமாண்டருக்கு வந்து TK-N4S, கன்னருக்கு வந்து 1G46 சைட் உள்ளே இருக்குது. கீழே ரோட்டரி கன்வேயரில் வந்து 22 ரவுண்டு லோடு இருக்கிறத வந்து ஆட்டோமேட்டிக் லோடிங் கியர் சிஸ்டம் மூலமாக வந்து நம்ம கன்னில் வந்து லோட் பண்ணிடுவோம். கன்னில் லோட் பண்ணிவிட்டு 1G46 சைட்டு மூலமாக வந்து நம்ம அந்த சைட்டு மூலமாக வந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் கைடட் மிசைல் வந்து ஃபயர் பண்ணலாம். அதே FSAPTS வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து டார்கெட் எய்ம் பண்ணி ஃபயர் பண்ணலாம் நம்ம. இது வந்து T-72 அட்வான்ஸ் மாடலு. T-72 வந்து பார்த்தீங்கன்னா கன்னர் மட்டும்தான் ஃபயர் பண்ண முடியும், T-90 வந்து கமாண்டரும் ஃபயர் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. T-72 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.7 கன்னு வந்து ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னு வந்து மேனுவலாக தான் பண்ண முடியும். T-90 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து நமக்கு ஆட்டோ சிஸ்டம். அதே மாதிரி வந்து இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி T-90 விட ஹைலி பவர், எல்லாமே அட்வான்ஸ் மாடல் இது T-90. இதில் இன்னொரு அட்வான்ஸ் இது என்னென்னா T-72 வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான அம்யூனிஷன் மட்டும்தான் போட முடியும். ஆனால் T-90 வந்து நமக்கு மொத்தம் 4 வகையான அம்யூனிஷன் யூஸ் பண்ணலாம். கைடட் மிசைல்னு சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். LRF மூலமாக வந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நம்ம டார்கெட்டை எய்ம் பண்ணி ஃபயர் பண்ண முடியும். அதில் அந்த கைடட் மிசைலில் இருக்கிற இன்னொரு அட்வான்ஸ் சிஸ்டம் என்னென்னா நம்ம ரவுண்டு வெளியே போனதுக்கப்புறம் கூட 16 செகண்டுக்குள்ளே அதோடய டார்கெட்டை வந்து நம்ம மாற்றி அமைக்க முடியும். அவ்வளோ அட்வான்ஸ்ட் சிஸ்டம் உள்ள டேங்க் வந்து நம்மளோட பீஷ்மா டேங்க். இது வந்து இன்றைக்கி நம்ம HUF ஃபேக்ட்ரி வந்து ஓன் ஃபுல்லி இண்டிஜினியஸாக நம்ம இந்தியாவோட மேனுஃபேக்சரில் வந்து ஃபுல்லி தயாரிச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. என் பேர் சிவகாமி, நான் ஆவடியிலேருந்து குவார்ட்டர்ஸ் HUF குவார்ட்டர்ஸ்லேருந்து வரோம். இந்த வண்டி பார்த்ததில் மிகவும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் போடுவாங்க, அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணி கட்ட மாட்டாங்க. இந்த டைம் ஓப்பன் பண்ணி கட்டினதில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. யா, குட் ஆஃப்டர்நூன் டீம். நான் வந்து கோயம்பேடுலேருந்து வரும், அரும்பாக்கத்தில் இருக்கும்.
ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக வந்தோம். இது ரியலாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா இன்ஃபர்மேட்டிவாக வந்தது. நம்ம கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டேங்கர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.